இந்த போனை வச்சுக்கிட்டு எவ்வளவு செலவு நடக்குது தெரியுமா? நம்மட ஊர்ல போனால மட்டும் எஸ்எம்எஸ் கோல் நெட்டு எவ்வளவு செலவு போகுது, என்ன தேவைக்கு போகுதுன்னு சிந்திச்சு பாருங்க. இந்த போன் வச்சுக்கிறார்கள் எல்லாம் பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்களா? ஏதாவது இன்கம் வருகிறதா? போன் ஒரு இன்கமும் இல்லை. அம்மா ரீலோட் போடணும் காய்யா, பாப்பா ரீலோட் போடணும். என்ன நடக்குது இந்த போனை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற பெரியாக்களுக்கு சும்மா தேவையில்லாத எஸ்எம்எஸ் ஜோக் கொண்டு அடிக்கு. ஒரு நாலு பேருக்கு அடிப்பார், அதை இவர் ஒரு அஞ்சு பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி அஞ்சு ரூபா பேசுறேன், இருபத்தஞ்சு ரூபா பே, ஒரு நாளைக்கு 10-20 ரூபா ஒவ்வொருத்தரும் எஸ்எம்எஸ்சிக்கு மட்டும் கோல். அது வரும் சும்மா ஹோல் பண்ணி எங்கே நாங்கள் உங்களோட ஊரெல்லாம் போயிட்டு இருக்கேன் சும்மா கேட்பேன். இல்லை தரையா? இல்லை நான் போயிட்டு இருக்கேன் சும்மா உங்களோட ஊரை தாண்டி போறேன் தான் சும்மா உண்டை நினைப்பொண்டு வந்து. தேவையா உனக்கு இந்த கதை? காசி செலவழிச்சு இந்த கதை உனக்கு தேவையா? கண்டாச்சலாஞ்சல் அது வரல போன் எடுத்து 5 ரூபா செலவழிச்சு அவனை படுத்த பண்ண ஒழுப்பி அவன் நித்திரியை கெடுப்பி. ஹலோ ஆறு நான் தான் மஜம். என்னடா இந்நேரம்? இல்லை மஜம் பஸ் உங்களோட ரூட்டெல்லாம் போயிட்டு இருக்கு உண்டை நினைப்பு வந்து அதுக்கு இந்த நடிக்காமா என்ன? இந்த காசை கணக்கு பாருங்களும் பார்ப்போம் எவ்வளவு நம்மட காசை எந்த நிறுவனம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு நம்மட சமூகம் அல்லாத ஒருத்தன் நம்மளை சூடேத்தி குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த காசை பள்ளிக்கு கொடுப்போமே, நம்மட பள்ளி நிர்வாகம் நடந்துக்கிட்டு இருக்குமே, நல்லா நடந்துக்கிட்டு இருக்குமே. அப்போ பொருளாதார ரீதியாக நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் தோட்டம் என்னண்டா? ஆறாள் நிறுவனங்கள் அடி வெளிநாட்டை பிடிக்கணும். எந்த நிறுவனம்? நாங்கள் நம்முட சமூகத்தை பார்க்கணும் என்று நாம் ரெடி ஆகணும். நம்மட மதரசா நம்மட பள்ளி உண்மையில் ஒரு மௌலவி என்ன செய்கிறார்? ஒரு பள்ளியில் இருந்தால் அவர் தொழில் போயலாது. இங்கே கடமை செய்யணும், இங்கே தொழுது நடத்தணும், இங்கே மதரசாக்கு பாடம் நடத்தணும், பாடம் கேட்கணும், தர்பியை நடத்தணும். ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலம் பயானண்டா, ஒரு 10 மணித்தியாலம் இருந்துக்கிட்டு ஆய்வு செய்யணும். சும்மா வந்து ரெடியாகாம பேசிட்டு போகலாமா? ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு முன்னே அறிவிச்சு தலைப்பை தந்துட்டீங்க நீங்கள், எனக்கு இந்த தலைப்பில் மௌலவி பேசணும் தலைப்பு தந்துட்டீங்க. ஒரு கிழமைக்கு முன்னே நினைக்கணும், ஒரு ரெண்டு கிழமைக்கு முன்னே நினைக்கணும் தலைப்பு தந்த இந்த தலைப்பு ஏ ரெடியாகனத்தான். ஒரு 1 ஹவர் ப்ரோக்ராம் நீங்கள் கேட்டுக்கு இருக்கலாம். அப்போ நீங்கள் நினைச்சிட்டீங்களா 1 ஹவர் ப்ரோக்ராமுக்கு 1 ஹவர் ரெடி ஆகணும் அவர் உட்காரணும். அப்போ இப்படி எல்லாம் ஒரு ஆள் நேரத்தை ஒதுக்கினா அவருக்கு ஒரு சமூகம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இது உமர் அலி அல்லாஹ் தாலா ஏற்படுத்தின சிஸ்டம். நீங்கள் அதை கொஞ்சம் கஷ்டமாக்கணும்னு நல்ல திறமையான ஆக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? வேற வழி இல்லை, லேப்டாப்பை மூடி பேக்கில் போட்டுக்கிட்டு பாஸ்போர்ட்டை கொண்டு ஏஜெண்டை கொடுப்பேன் வெளிநாட்டுக்கூடாது. அவங்களும் சுய கௌரவத்தோடு தான் வாழணும், அவங்களும் சுய கௌரவத்தோடு தான் வாழணும். மௌலவி என்கிற அந்த சமூகம் வந்து இன்னொருத்தர் சோத்த திண்டுகிட்டு இருக்கிற சமூகம் அறிக்கப்படும். அவரும் கொடுக்கணும், அவரும் கொடுக்கணும். ரைட்டா? பயம் பண்ணி இந்த பள்ளிக்கு கட்டுறது காசு தேவை, எல்லோரும் உங்களால் ஏந்த உதவியை செய்யுங்க, நான் 1 லட்சம் ரூபா கொடுக்கணும். அவரும் தான் கொடுக்கணும். அப்போ தானே அது வலு. ஆனால் கஷ்டத்தை காட்டி அவங்கள ஓட்டம் காட்டிடக்கூடாது. நாம் முடியும், நம்மளால் முடியாமல் நம்மளுக்கு ஏலும். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீனா அம்புஸஹும் அம்பாலஹும் பியன்னலஹுமுல் ஜன்னா. மூமின்களோட உயிரையும் பொருளையும் சொர்க்கம் தாரேன் என்று அல்லாஹ் வாங்கி கொண்டான். வியாபாரம் முடிஞ்சு போச்சு. அல்லாட வியாபாரம் என்ன? உங்களோட உயிரையும் உங்களோட பொருளாதாரத்தையும் எனக்காக தாங்க, என்ன உமிழ் சின்ன உங்களுக்கு சொர்க்கம் தாரணும். நாம் கொடுப்போம். நாம் நினைக்கிற கொடுத்தா குறைஞ்சிரும். நாம் என்ன நினைக்கிற கொடுத்தா குறைஞ்சிரும் அப்படிங்கிற அப்படிதான் நாம் நினைக்கிறேன். ஒரு நாளும் கிடையாது. நாம் எல்லாரும் மூமின்கள். கல்லா கதிர ஈமா கொண்டிருக்கோம். என்ன நம்பிக்கை? ஒமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ருசுக்குஹா.
இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான். ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான். இந்த மதரிசாக்கள் ஓதி கொடுக்குற இந்த இலக்கண புத்தகத்தில் ஒரு கதை ஒன்று எழுதியிருப்பாங்க. ஒரு கதை ஒன்று, ஒரு இமாம் இந்த வசனத்தை ஓதி சொன்னாராம், அல்லாஹ் எல்லா உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு எடுத்துட்டான், அல்லாஹ் ரிசுக்கு அளிப்பான், அது அல்லாஹ்வோட பொறுப்பு என்று பேசினார். ஒரு நாஸ்திகன் போட்டிக்கு தயாரான்னு கேட்டான். நான் தயாரண்டான், நாளைக்கு வாங்கண்டான். அடுத்த இமாம் ரெடி ஆயிட்டு, நான் போவோம் அல்லாஹ்வோட குர்ஆன் வசனம் போனாராம். அவர் என்ன செய்யறாம், வேலைக்காரனையும் கூட்டிட்டு சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு வாங்க போட்டிக்கு வாங்க. என்ன போட்டி வாங்க, போட்டிக்கு வாங்க. ஒரு பாலைவனத்தில் போய் சாப்பாட்டை அப்படி மூட்டி வச்சுக்கிச்சு. நல்ல ஆடு பொறிச்சு ரொட்டி சுட்டு அப்படி வச்சு தண்ணியெல்லாம் வச்சு அதை அப்படி மூடி வச்சு போட்டு வேலைக்காரனோட என்னராம், இமாமோட கையை பின்னுக்கு வச்சு கட்டுங்க, வாயை கட்டுங்க, கட்டு எண்ணெயும் கட்டுங்க. கடைசியா வாயை கட்டுறதுக்கு முன்னே போட்டி என்ன தெரியுமா, அல்லாஹ் ரிசுக்கு பொறுப்பு எடுத்துட்டான் இல்லை, வா பாலைவனத்துக்கு எரிக்கும் சாப்பாடு முன்னுக்கிருக்கி ரிசுக்கு வருதாண்டு பார்ப்போம். வாயை எனக்கும் கட்டி போட்டு நீ போண்டு வர சொல்ல போ, பின்னர் தான் வரணும், மகரிக்கு தான் வரணும், போ. ரெண்டு பேரும் இருக்கா, வெயில் போட்டு சாப்பாடு இது காற்றுக்கு மூடி வச்சது பறந்து போட்டி இருக்குது, கோழி ஆட்டுறச்சு இருக்குது, இங்கே கையை கட்டி தாகம் போடுறது, தண்ணி இருக்குது குடிச்சு கொண்டு இருக்கா. இமாம் பார்த்தா, நாம தோக போகிறோம் போல இருக்குது, சீவம் போகுது, உசி போஸ்டிக இந்த பாப்பம் உண்டு, அல்லாஹ் எங்கே இருக்கான்னு பாப்பம். ஓட்டத்தில் ரெண்டு பேர் வந்தானாம் பாலைவனத்தால், வந்தானாம் ரெண்டு பேர் ஆக்களை கட்டி வச்சிருக்கு சாப்பாடு இருக்கு. டேய் டேய் நில்லு 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 அற, நீங்க ஒப்பந்தம் பேசப்படா, ஒப்பந்தம் பேசப்பட, ஆறு என்ன என்ன இது பேசல. அவஞ்சனான நமக்கு என்னடா பிரச்சனை, சாப்பாடு தண்ணி இருக்கு, பாலைவனத்தில் சாப்பாடு தண்ணி இருந்தால் எப்படி சந்தோஷம், இறங்குடா ஒரு பிடி பிடிப்போமன். ரெண்டு பேரும் இறங்க போல மற்றவஞ்சனானா, வெயிட் வெயிட் வெயிட், கொஞ்சம் டவுட்டாக இருக்கு எனக்கு, இதில் என்னமோ விஷத்தை கிஷத்தை கலந்து வச்சிருப்பான். இதை நாம் தொடுறதுக்கு முன்னே வேணுகள் ரெண்டு பேருக்கும் தீர்த்துவோம். வேணுகள் ரெண்டு உசிரோட இருந்தால் தான் நாம் தீங்கிடும். வாயை ரெண்டு பேரும் வந்து அவுட்டு போட்டு ரொட்டி தீர்த்து படுதான். ரொட்டி இமாம் பார்த்து அழகாக சாப்பிட்றான், பொறுக்க கொலை விற்க கொலை தண்ணி வந்து தண்ணியில் விஷத்தை கலந்திருப்பானுகள், தண்ணியை குடு தண்ணியை குடு நல்லா கொண்டு உறச்சி பிச்சு கொடுறது. சில நேரம் மேலே விஷத்தை ஊற்றி போட்டு கீழே விஷத்தை வைக்காமல் கீழே விஷத்தை வச்சுக்கலாம், கீழே இருந்து கீழே கீழே அந்த ரொட்டியும் இதில் ஒரு கண்ணு, எல்லா ரொட்டிலையும் ஒவ்வொரு துண்டு இறைச்சியில் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு துண்டு கொடுக்கும் கொடுத்தா ஆனால் விஷம் இல்லைடா. இப்போ திம்பமெண்ட்டுதான் இப்போ கேட்டாராம், என்ன அல்லாஹ் ரிசுக்கு தந்துட்டானா, தருவார். எழுதின ரிசுக்க கையை கட்டி வச்சாலும் தருவார் உனக்கு. இப்படி ஒரு கதை எழுதி வச்சுக்காங்க. உண்மையாக இதுதான் நடக்குது. உங்களுக்கு எழுதாத ரிசுக்கு கிடைக்காது, சீனி ஃபேக்டரி இருக்கும். டாக்டர் சொல்லுவான், ஆஜி யாரோ உங்களுக்கு சுக்கர் இருக்கி சீனி போட்டு டீ குடிக்க போடான். எழுதல ரிசுக்கு என்ன செய்ய, நல்ல வட்டு வட்டில் அப்பம் வைப்பான், ஆஜியார் சாப்பிடும் ஏ சாப்பிடுங்க, ஏ அவருக்கு என்ன புளிக்குமா, அவருக்கு நினைக்கும் தான், அவருக்கு எழுதல ரிஸ்க் கேட்கலாது. நினையாத ஒரு ஆளுக்கு சாப்பாடு வந்துடுறாங்க, அல்லா எழுதின ரிஸ்க் தருவான். நாம நம்பிக்கை, ஒரு பருப்பு கூடையும் மாட்டான், ஒரு பருப்பு குறையையும் மாட்டான். கொடுத்தா குறைஞ்சிரும் என்று நினைக்கப்படாங்க, கொடுத்தா குறைஞ்சிரும் என்று நம்ம நினைக்கிறோமே, கொடுக்கறது நம்முடையா? குர்ஆன்ல அல்லாஹ் தர்மத்தை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு தந்ததில இருந்து தர்மம் செய்யுங்கறான். நாம பொறக்க கோல இந்த ஒன்று காசி பேக்க கம்பு கத்துக்க வச்சு பொறக்க, நீங்க நாம
அவரக்க கொலை சொத்தோட பிறந்தான். தொப்புள் கொடி விடாம பிறந்த அந்த கொடியையும் வெட்டி விட்டுருவாங்க. அருணா கயிறெல்லாம் புறவு வந்ததுதான்.